வாழை இலையில வச்சு சூப்பரா கொடுக்குறாங்க. நேமே டிஃப்ரெண்டா இருக்குச்சு. என்ன நேம் இது? நண்பர்களே, நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னையில ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் அடிச்சிருக்கும்போது பனைமரத்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர் ஒன்று பார்த்தோம். இது வந்து தாம்பரத்துல சானிட்டோரியம் சித்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு பேர், பனைமரத்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நல்ல க்ரௌட், தள்ளுவண்டி கடை தான். சரி, நம்ம வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி இடத்துல நிறைய பிரியாணி போட்டுட்டு இருக்கோம், இதையுமே வந்து வீடியோ எடுத்து போடுவோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா தாம்பரம் சானிட்டோரியம் சித்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு 4 ஸ்டெப் நீங்க நடந்து வந்தாலும் வந்துடலாம். உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரி பிரியாணி இருக்கு, என்ன ஸ்டைல பிரியாணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோல காட்டப்போம். சௌரியம் பண்ணா பாருங்க. நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாழை இலையில வச்சு சூப்பரா கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் தாளிச்சா சிக்கன் 65 இங்க கிடைக்குது. 65 பிரியாணி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். பனைமரத்து பிரியாணியோடைய ஓனர் இருக்காங்க. நேமே டிஃப்ரெண்டா இருக்குச்சு. என்ன நேம் இது? அதாவது சென்னையில வந்து இந்த பனைமரம் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. இந்த பின்னாடி பாக்குறீங்களா, இந்த இடத்துல வந்து அதிகமான பனைமரங்கள் வந்து நாங்கள் சின்ன வயசா இருக்கும் போது நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து எல்லாமே பில்டிங்கா மாறிடுச்சு. சென்னையில பனைமரமே கிடையாது. அது ஒரு நினைவாக தான் வந்து நம்ம பனைமரம் பேர் வச்சதை வந்து ஒரு விழிப்புணர்வு காண்டி நிறைய பனைமரங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல வச்சிருக்கீங்க. சீரக சம்பா பிரியாணி மட்டும் தான் நம்மள்ட்ட? ஆமா ஆமா, சீரக சம்பா பிரியாணி. என்னென்ன பிரியாணி? சிக்கன், மட்டன், முட்டை பிரியாணி மூணு போட்டு போட்டுருக்கோம். 65 பிரியாணி போடுறோம். ஓகே, நம்ம சென்னைக்கு புதுசு தான், டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி? ரெண்டு மாதம் அப்படி பிஸ்னஸ் பரவாயில்லையா? பொதுவாக வந்து சென்னை வந்து ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணி தான் அதிகமாக சாப்பிடுவோம். இது வந்து எப்படி சென்னையில் வந்து புதுசாக வந்து எல்லாருமே வந்து பாஸ்மதி போடுறதுனால உடம்புக்கு நல்லது, சின்ன பசங்க சாப்பிடலாம், அவங்க ஜீரணசக்தி சீக்கிரமாகும், நைட்டில் எந்த நேரத்தில் சாப்பிடலாம் ஜீரணசக்தி நல்லபடியாக ஆகும். அதனால் வந்து இதை நம்ம ட்ரை பண்ணோம், நல்லபடியாக ஓடுது, நல்ல ஒரு வரவேற்பு, மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. இப்போ நம்ம கடை வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? நிறைய மக்கள் பார்த்துட்டு வரலாம் ட்ரை பண்ணுவாங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி இருக்கு? 8 மணிலேருந்து. 12 மணிலேருந்தா? 8 மணி. 8 மணி. 8 மணி. பேசுறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க, இருந்தாலும் நான் வந்து வாய்ஸ் சொல்லுறேன். நைட் 8 மணி. 8 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும். 2 மணி வரைக்கும். ஓகே, மிட் நைட் பிரியாணி சொல்லலாம். வந்து பனைமரத்து மிட் நைட் பிரியாணி சொல்லலாம். உள்ள போயிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாழை வச்சு சூப்பராக கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாளிச்சா சிக்கன் 65 இங்கே கிடைக்குது. 65 பிரியாணி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேலை பார்த்தீங்கன்னா 160 ரூபா. 160 ரூபாய்க்கு சூப்பரான பிரியாணி ஆச்சு, சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்குமே இடம் இருக்குது, நிறைய உட்காந்து சாப்பிட்லாம் அந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து மட்டன் இருக்காதான், மற்ற நாளில் மட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குவான்டிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. நம்ம நிறைய இடையில வந்து ஃபுட் ரிவியூ பண்ணிட்டு வரனால ஒன்று வாங்கி நாங்கள் 3 வாரமே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சீரக சம்பா பிரியாணி. நம்ம பாஸ்மதி பிரியாணிகளோட டேஸ்ட் இல்லை, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் தான் இது. அதே மாதிரி திண்டுக்கல் பிரியாணி மாதிரி இருக்குது, ஆனால் வேறு ஸ்டைலில் மசாலாவாக இருக்கும். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, காரம் இல்லாமல் இருக்குது. காரம் இல்லை. இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா குழஞ்சி போயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அந்த மாதிரி கொடுக்கலாம். நைட் நேரத்தில் சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது, அந்த மாதிரி நல்லா குழஞ்சி போச்சு, செமிக்கிறது வந்து ஈஸியாக செஞ்சிடும். என்ன கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சில பிரியாணியில் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா, அந்த பட்டை அது வாசமாக தூக்கி அடிக்கும். இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது.
எது பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற சாதாரண மக்களும் வந்து சாப்பிட்றாங்க, ஹைப்பையான மக்களுமே வந்து காரில் நிப்பாட்டி வாங்குறத பார்க்குறோம், மீடியமான மக்களுமே வந்து சாப்பிட்றாங்க. எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் வச்சுருக்காங்க. 160 ரூபாய்க்கு வந்து நல்ல குவான்டிட்டி, ஆமாம் ஹைஜீனிக்காக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேப் போட்டிருக்காங்க, க்ளவுஸ் போட்டிருக்காங்க, வந்து எல்லாருமே நின்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு சில இடத்துல வந்து சுத்தமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டு கடையில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த கடையை பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கிற அமைப்பு பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. காரு பைக்கில் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஈஸியாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ரோட்டு கடையில் வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், ஆனால் இங்கே நின்று சாப்பிட்றதுக்கு வந்து ஒழுங்கான பார்க்கிங் கிடைக்காது, நிறைய பேர் போயிடுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக வந்து நீங்கள் எத்தனை கார் வேணாலும் பார்க் பண்ணலாம், எத்தனை பைக் வேணால் பார்க் பண்ணலாம், அவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நம்முடைய நண்பர் வந்து சின்ன வயசுலேயே தேடி தேடி சாப்பிடுவாப்புல, நல்லா சாப்பிடுவாப்புல, இப்போ வயசாகிடுச்சு, இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம். முன்னெல்லாம் வந்து 15 முட்டை சாப்பிடுவாப்புல, ஒரு அவிச்ச முட்டை, எல்லாம் அவிச்ச முட்டை பாதி அடிச்சிட்டாரு. நூற்றி 160 ரூபா ஒரு வயிறு நிறையா ஃபுல்லாக சாப்பிட்லாம். உண்மையிலே ஒருத்தர் தான் ரோட்டில், இந்த ரோட்டு ஓரத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். உண்மையிலே சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரம்பத்தில் உருவாக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனஸ்டாக சூப்பரான ஒரு பிரியாணிங்க, அது வந்து பாஸ்மதி பிரியாணி தான் நம்ம நிறையா சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி சீரக சம்பா பிரியாணி வந்து எப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக ஒரு 160 ரூபா கொடுக்கணும்னா அதுக்கு ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய ரிவியூவை வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. உங்கள் பேர் பபினு 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 உங்கள் பேர் ஜிபின் ஜிபின் பபின் ஜிபின் சூப்பராக இருக்குது. பேர் கேட்குறது பிரதர்ஸா? இல்லை 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 ஃப்ரெண்ட்ஸா. கோயின்சிடென்ட்டாகவே பேர் வந்து பபின் ஜிபின். நிக்னேமா இல்லாட்டி? இல்லை இல்லை. சூப்பராக பாருங்கள் பபின் ஜிபின், அவங்க ரெண்டு பேரும் இங்கே சாப்பிட்ருக்காங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் தாமிரதா ஒர்க் பண்ணுறோம், ரயில்வே தான் ஒர்க் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் வந்து ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கள் கேரளாவா? கேரளா. கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? 160 ஒர்த்தா? பனைமரத்து பிரியாணியுடைய சிக்கன் 65 கேட்டோன்னு அப்போவே பிடிச்சி அப்படியே சுட சுட தருவாங்க. செமையாக இருக்குது பாருங்க. 5 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? சூடாக இருக்குது. ஆ பாருங்க, சிக்கன் 65 வந்து பொதுவாகவே எல்லாருந்து ரொம்ப பிடிக்குங்கண்ணா. அதுவும் இதை வந்து சுட சுட அப்படி அடுப்புலேருந்து எடுத்து சாப்பிட்டா அது சுவையே தனியாக ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, சென்னை தாம்பரம் சானிட்டோரியம், அதில் உள்ள சித்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பனைமரத்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க. காட்டிருப்போம் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், சிக்கன் 65 சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி இங்கே கொடுக்க மாட்டாங்களா? அதாவது வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்ற நாளில் கிடைக்குமா? உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சுருங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.